வணக்கம் மக்களே, இன்றைக்கி சிங்கப்பூர் பிரசிடெண்ட் எலெக்ஷனு, அதனால் இன்றைக்கி சைட் லீவு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். மூணு கேண்டிடேட் நிற்கிறாங்க, அதில் ஒருத்தர் தமிழர், மீதி ரெண்டு சீனர்கள். வாங்க நம்ம இன்றைக்கி பீக்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எலெக்ஷன் ரிசல்ட்டை நாளைக்கு பார்ப்போம். ஒரு முழு பீக்கங்காய் எடுத்துக்கிறோம். இது நம்ம ஊருக்கு விலைக்கு 180 ரூபா. ஒரு வடைசட்டியில் நல்லா எண்ணெயை காய விட்டு ஜீரகம் நல்லா சேர்த்துட்டு பெரிய சின்ன வெங்காயம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக சீவி துண்டு துண்டாக நட்டி நறுக்கி வச்சுருக்க இந்த பீக்கங்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குறோம். கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்குறோம். அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா கலராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை நல்லா வதக்கிட்டு நல்லா சுண்ட வதக்குறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுறோம். ஒரு 6 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். நாங்கள் 6 முட்டை ஊற்றுறோம். இதுக்கிடையில் நாங்கள் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டோம். கீரையை உப்பு அதிகமாகிடுச்சின்ட்டு வடிகட்டலான்னு எடுத்து சிங்கிள் எல்லா கீரையும் கொட்டிட்டோம். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக செஞ்சிட்ருக்கோம். நல்லா ஹோல்டு பண்ணிட்டு இப்போ சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா முட்டை அடி பிடிக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். முட்டை பொரியல் மாதிரி வந்துடும். இது பொரியல் மாதிரி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இதோட கடைசியாக இறக்கும் போது மிளகுத்தூள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். பீக்கங்காவும் சேர்ந்து இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டால் இருக்கும். இது சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.